பாத்தியா நம்ம ஊர்ல அடிக்கடி கரண்ட் போகுது இல்ல அதனால நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இந்த யூனிகார்ன் ஃபேன் வாங்கிர்க்கேன் சிண்டு இதுக்கு கரண்ட் எல்லாம் தேவே கிடையாது தெரியுமா நம்ம சார்ஜ் பண்ணிட்டா போதும் கரண்ட் இருக்கறப்ப இங்க பாரு இப்ப ஆன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பரா காத்து வருது சிண்டு ரோஜா ரோஜா இதுல சரியா காத்து வரவே மாட்டேங்குது ரோஜா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணு என்னாச்சுனே தெரியல நல்லா தான் காத்து வந்துட்டு இருந்துச்சு திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு

இப்ப லோ ஸ்பீடு இப்ப நான் பிரஸ் பண்ற மாதிரி ஹை ஸ்பீட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு தேர்ட் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு டோ பிரஸ் பண்ணா லோ ஸ்பீட் செகண்ட் டைம் பிரஸ் பண்ணா ஹை ஸ்பீட் தேர்ட் டைம் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும் டே சிண்டு ஃபேன் பாக்கறதுக்கு சும்மா பல 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 சூப்பரா இருக்குடா ஏ ரோஜா காத்து வருதா ரோஜா உனக்கு நல்லா ராகுல் ஃபேன்ல இருந்து காத்து ஏசி மாதிரி வருது சூப்பரா இருக்கு ராகுல் சிண்டு எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்து கூட ஏ ரோஜா நான் எப்படி எனக்கு மட்டும் வாங்குவேன் இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு நாலு ஃபேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒண்ணு தனியா குடுத்துருடா நான் இதை ஓபன் பண்ணி பாக்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்குவேன் என்னடா இது பிங்க் கலர்லயும் கிரீன் கலர்லயும் இருக்கு ஐயோ கியூட்டா இருக்கு இந்த பிங்க் நான் எடுத்துக்கிறேன் சிంటూ இது பிடிச்சான ஆன் பண்ணனும் சூப்பரா ஓடுது சிంటూ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபானை நான் எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கோங்கப்பா எனக்கு தெரிஞ்சு எனக்கும் ராகுல்கும் சேர்ந்து ஒரு ஃபேன் போதும் ஆனா இந்த ராகுல் ஷேர் பண்ண மாட்டான் போல இருக்கே ஹாய் சிంటూ ஒவ்வொரு ஃபேனும் ஒவ்வொரு கலர்ல இருக்க மாதிரி இருக்கு நாம எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்கட்டுமா ஓபன் பண்ணி பாரு பூஜா நீ சொல்றது கரெக்ட் தான் கடையில இருந்த எல்லா கலரையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ப்ளூ கிரீன் வந்து பாய்ஸுக்கு பிங்க் கிரீன் வந்து கேர்ள்ஸுக்கு இந்த வைலட் சில்வர் கூட பாய்ஸுக்கு தான் இன்னொன்னு இருக்கு அது இதை விட சூப்பரா இருக்கும் டே சமையா இருக்குடா இப்ப நீ எல்லா டிசைனையும் காமிக்கும் போது எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குடா நான் ரெண்டுல ஒன்னு எடுத்துக்கிறேன் சரியா ஒன்னு இந்த பர்பிள் சில்வர் எடுத்துக்கிறேன் இல்லாட்டி என் தலைக்கு பின்னாடி இருக்கு பாரு அந்த ப்ளூ கிரீன் ரெண்டுல ஒன்னு எடுத்துக்கிறேன் சிண்டு அப்படினா இது வந்து வேற கலரா இது என்ன கலர் சிண்டு ஹை இந்த கோல்ட் பிங்க் ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு சிண்டு நான் இத எடுத்துக்கறேன் சிண்டு எடுத்துக்கோ ரோஜா எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஃபேனையும் ரீசார்ஜ் பண்ணி வெச்சனான்னு தெரியல இது இன்னும் சார்ஜ் போட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன் ரோஜா நீ ஒன்னு பண்ணு நீ போய் இதை சார்ஜ் போட்டுட்டு வா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க சரியா இது ரெண்டுமே உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் டே சிண்டு எல்லா ஃபேனையும் ரீசார்ஜ் பண்ணி பார்த்து எந்த ஃபேன் இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு செக் பண்ணிடலாமாடா செக் பண்ணிட்டு நான் ரெண்டுல ஒன்று எடுத்துக்கிறேன் சரியா செக் பண்ணாம எல்லாம் என்னால் எடுக்க முடியாதுடா சிண்டு ஃபேனோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு நான் போய் சீக்கிரமா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் ஃபேன் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு உனக்கு தெரியணும் அவ்வளோதானே இரு இரு அதுக்கு எங்கிட்ட கிட்டயும் ஒரு மெத்தட் இருக்கு ராகுல் நீங்க பாத்தியா நம்ம இந்த மாதிரி பேப்பரை ஒன்னு போட்டு வெச்சு அதுல இந்த மாதிரி பொரி கடலை எல்லாம் போட்டு வெச்சு ஃபேன் ஆன் பண்ணா இந்த பொரி எல்லாம் பறக்குதான்னு பார்க்கலாமா ஏய் ரோஜா இத நீ உள்ள இருந்து எடுத்து வந்தியா அது கூட ஜாலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருங்க நான் என்னோட ஃபேனை வெச்சு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிறேன் சிண்டு இது வேகமா ஓடிச்சுனா இந்த ஃபேன் டேய் திரும்பி பார்க்கிறதுக்குள்ள பொரி எல்லாம் காணாம போயிருச்சு இந்த ஃபேனையும் நான் பேசாம எடுத்துக்கறேன்டா டேய் ராகுல் எல்லா ஃபேனுக்கும் ஒரே பவர் தான்டா இப்போ நான் நிறைய பொரி கடலை எல்லாம் போட்டு வெச்சிருக்கேன் செகண்ட் ஸ்பீட்ல வைக்கிற பாரு எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாரு பாத்தீங்களா பொரி மட்டும் பறக்குது கடலை எல்லாம் அதே இடத்துல இருக்கு சிண்டு சிண்டு பேசாம இந்த पर्पल கலரும் সিলவர் கலரும் நாங்க எடுத்துக்கிட்டோம் மா சிண்டு பாரு நீ நம்மளோட ஃபேனோட பவரை மட்டும் காமிச்சதனால அவங்க நம்ம ஃபேன் எடுத்துக்கறங்கறாங்க பேசாம அவங்களே டெஸ்ட் பண்ணிரு ஏ ரோஜா பூஜா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கானா நீங்களும் நம்ப மாட்டீங்கறீங்க இருங்க இருங்க இப்போ உங்களோட பிங்க் ஃபேனும் கோல்டன் ஃபேனும் டெஸ்ட் பண்ணனும் அவ்ளோதானே அதை விட உங்க ஃபேன் பவர்ஃபுல் நான் காமிக்கறேன் பாருங்க என்ன சிண்டு என்ன கடைக்கு இவ்வளவு பேப்பர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க எதுக்கு அது வேற ஒண்ணும் இல்ல ரோஜா நான் இப்ப பண்ணப்போற டெஸ்ட்ல நம்ம வாசல் ஃபுல்ல கோலபொடி ஆக போதே அதுக்கு தான் எங்க பாட்டியும் எங்க அம்மாவும் வந்தாங்கன்னா திட்டுவாங்க அவங்க தான இப்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணனும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணாம தான் இந்த மாதிரி வந்து பேப்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சிண்டு என்ன சிண்டு இது இப்போ வாசல் ஃபுல்ல பொறியா போட்டு வச்சு நாங்க ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணோம் இப்ப கோலபொடி எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கப் போறியா நீ கவலைப்படாத ரோஜா அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுதால நான் பேப்பர் வச்சிருக்கேன் இப்ப பாருங்க இந்த ப்ளூ கலர் ஃபேன் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க ஸ்பீட் ஒன்னுல வைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பீட் டூ மாத்துவேன் டூ அப்படின்னா பாய்ஸ்க்கு வாங்கியிருக்கிற ஃபேன் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லா சூப்பரா பறக்குது என்னை கொண்டு போக கொண்டு போகு அங்க பாரு கோலப்பொடியெல்லாம் எப்படி பறக்குதுன்னு பாரு எங்க ஃபேனையும் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி காமிச்சின்ட்டு ஏ போஜா அந்த கோல்டன் கலர் ஃபேன் சார்ஜ் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு அத சார்ஜ்ல போட்டு 10 मिनिटஸ்க்கு மேல ஆச்சு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சார்ஜ் ஆயிருக்கும் அதனால தான் கையோட எடுத்து வந்துட்டேன் சிந்து அந்த கோல்டன் கலர் ஃபேன் வேற யாருக்கு கொடுக்க கூடாது எனக்கு தான் வேணும் நீயே எடுத்துக்கோ போஜா ஆனா எனக்கு தெரிஞ்சு 10 मिनिटஸ்க்குள்ள சார்ஜ் ஆயிருக்காது பா ஒரு ஹாஃப் an hour ஆவது தேவைப்படும் இப்ப ஃபேன் ஓடற மாதிரி தான் இருக்கு இருங்க இருங்க ஆனால் பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லை ஸ்லோவாகிடுச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா தான்ப்பா சார்ஜ் ஆகும் இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துருங்க தூங்குறப்ப நம்ம எல்லாரும் வந்து இதை வச்சுட்டு தூங்கலாம் சரியா தள்ளுங்க தள்ளுங்க நீங்கள் எல்லாரும் உங்கள் பங்குக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல இப்போ அடுத்தது நான் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன் ஐயையோ தலையில ஓப்பன் பண்ணிட்டேன் சாரி இப்படி திருப்பி வச்சு ஓபன் பண்றேன் என்னடா ராகுல் இது இவ்வளவு கேண்டில் எதுக்குடா எடுத்துட்டு வந்திருக்க கேண்டில் வச்சு என்ன பண்ணப் போற நைட்டு ஃபேன் தாண்டா தேவைப்படும் லைட் எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது கரண்ட் போச்சுன்னா இருட்டிலேயே படுத்து தூங்கலாம் டே சிண்டு இது நீ நினைக்கிற மாதிரி நைட்டு கரண்ட் போறப்ப வச்சு படுக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வரலடா டெஸ்ட் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ எல்லா கேண்டலையும் ஏத்தியாச்சு உன்னோட ஃபேன் இருக்கல எல்லா கேண்டலையும் எவ்வளவு சீக்கிரமா அணைக்குதுன்னு பாத்தரலாமா ராகுல் ராகுல் இந்த டெஸ்டியா தான் நாங்க பண்றோம் இரு இரு இப்படி ஆன் பண்ணிட்டு டக்குனு இப்படி திருப்பற எப்படி ஃபாஸ்டா அணைக்குதான்னு பாத்தரலாம் ஓகே இப்போ கிட்ட கொண்டு போக போறே ஐயோ சிந்து இங்க பாரு கிட்ட கொண்டு வந்தனே எல்லா கேண்டிலும் அணைஞ்சிருச்சு சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் இந்த ஃபேன் ரோஜா நீ டக்குனு கொண்டு வந்ததால யாராலயே பார்க்க முடியல இப்போ நான் ஸ்லோவா கொண்டு பறேன் எல்லாரே கேண்டிலையே பாருங்க எப்படி அணையுதுன்னு பாருங்க ஐயோ இங்க பாருடா சிந்து நான் கிட்ட கூட இன்னும் சரியா கொண்டு வரல அதுக்குள்ள அணைஞ்சிருச்சு டேய் ராகுல் எனக்கு பயங்கரமா தூக்க வருதுடா மணி 7 ஆக போதே நான் எல்லாரத்தையும் எடுத்து வச்சிட்டு படுத்து தூங்கப் போறேன் யார் யாரெல்லாம் இங்க வர்றீங்க இல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தூங்க போறீங்களா ஹாய் சிண்டு அப்படினா இந்த ஃபேன் எல்லாம் வெளியில வச்சு படுக்கறதுக்காக தான் வாங்குனியா சூப்பர் சிண்டு இப்பதா புரியுது நாங்களும் உங்க கூட படுத்துக்கிறோம் சிண்டு அதுக்கப்புறம் நைட்ல பயமா இருக்கு அது இது நல்லா சொல்ல கூடாது புரியுதா யாரும் பயப்படக்கூடாது நான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் படுக்க போறேன் எனக்கு வெளியில இந்த மாதிரி படுத்து தூங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சிண்டு எனக்கும் இந்த மாதிரி வெளியில படுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சிண்டு எல்லாரும் கால்ல இருக்கிற கலர் பொடிய தட்டி விட்டுட்டு போய் படுங்க சே என்னோட ஷூ ஃபுல்லா கலர் பொடி டே சிண்டு கலர் பொடி எல்லாம் தட்டி விட்டுட்டு வந்து படு என்னடா கலர் பொடி அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க சிண்டு அண்ணா நீங்க பெட்ல கலர் பொடி ஆக்கிட்டீங்க ராகுல் என்ன சொன்ன மாதிரி நாளைக்கு பாட்டி திட்டுவாங்க என்னப்பா எல்லாரும் அப்படியே போய் படுத்துட்டீங்க செட் பண்ணாமையே படுத்துட்டீங்க நான் என்னோட இங்க செட் பண்ணப் போறேன் கரெக்ட்டா என்னோட தலைக்கு நேரா வர மாதிரி இருக்கும் நைட்டு ஃபுல்லா நல்லா ஜாலியா தூங்க போறேன் மீனா பூஜா நான் வச்சுக்கோ பூஜா சூப்பரா காத்து வருது சிண்டு எங்க வீட்ல எல்லாரும் கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் ஜாலியா வெளியில இந்த மாதிரி ஃபேன் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கோம்ல டேய் சிண்டு அங்க வெளியில எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட் வேற போயிடுச்சு சீக்கிரமா உள்ள வாங்கடா அம்மா நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா வெளியில படுத்து தூங்க போறோம் சரிடா எல்லாரும் ஜாக்கிரதையா படுத்து தூங்கணும் மழை பெய்யற மாதிரி இருந்தா எந்திரிச்சு உள்ள வந்துருங்க சரியா அப்பாடா எங்க அம்மா எப்படியோ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க டேய் ராகுல் அடுத்த வாரம் வேற தீபாவளி வருதுடா ஆமாண்டா சிண்டு நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம எல்லாரும் கடைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்டா இன்னும் ரெண்டு வாரம் தாண்டா இருக்கு சிண்டு சிண்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு சிண்டு நம்ம எல்லாரும் சென்னை போய் நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாமா